வரலாற்றில் சில தலைவர்களும் சில மனிதர்களும் மாபெரும் வில்லனாக உருவெடுப்பார்கள். ஒரு குழுவுக்கு வந்து அவங்க ஹீரோவாகவும் இன்னொரு தரப்பினருக்கு ஒரு வில்லனாகவும் மாறி இருவாங்க. இன்னும் சிலர் எல்லோருக்குமே வில்லனாகத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வில்லன்களில் இவர் ஒருத்தர். இரண்டாம் லியோபோல்ட் 20ஆம் நூற்றாண்டின் கொடுமையான கொலைகளில் ஒருவர். தனது தந்தை முதலாம் லியோபோல்ட் இறந்த பின்னர் 1865 பெல்ஜியம் மன்னராகி தனது கடைசி காலங்களில் அதே நிலையில் வாழ்ந்தார். இங்கிலாந்தின் விக்டோரிய மகாராணியின் சொந்தக்காரர் என்றது கொசுறு செய்தி. மனித உரிமை மீறல்கள் பற்றியெல்லாம் இவர் கொஞ்சம் கூட அழைக்க மாட்டார். மக்களிடையே கைகளின் கால்களை வெட்டுவதே நகம் வெட்டுவது போல செய்தார். 1885 1908 இடையில இவரது காலத்தில் கொல்லப்பட்டவர்கள் சுமார் 1,000,000 காங்கோலி எண்கள். ஒரு வழியாக 1909 டிசம்பர் 17 இறந்து போனார். மேலும் இது போன்ற தகவல்கள் அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Thanks for watching this video.